ஹலோ எவ்ரிவன், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதில் போட போகிறோம். கிச்சன் டைல் வந்து எப்படி வந்து போட போகிறோன்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த கிச்சன் டைல் வந்து நாங்கள் போடுற ஐடியாவே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து கிரானைட் வந்து ஃப்ளோரிங்கில் வந்து போட்டிருப்பாங்க. அந்த கிரானைட் வந்து லைட்டாக பொறிஞ்சு வந்திருக்கும். ஆக்சுவலாக வந்து நாங்கள் கொட்டேஷன் வந்து கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் வந்து ரீபாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் கேபினெட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து ப்ராப்ளம் வந்து அதிகமாக வந்து இந்த கிச்சனில் வந்து ஃபேஸ் பண்ணுறதுனால நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீழே ஃப்ளோரிங்கில் வந்து மேபி போயிருக்குமோ அப்படின்ட்டு ஒரு இடத்துல கட் பண்ணி செக் பண்ணும்போது வந்து உள்ளே வந்து அதிகமாக வந்து இருந்தது. அதனால் கம்ப்ளீட்டாக எடுத்தோம். எடுத்ததுக்கப்புறமா தான் இதுக்கப்புறம் கிச்சன் டைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ற பிளானிங்கிறது வந்து இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கிச்சன் வந்து எவ்வளோ மோசமாக இருந்தது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் இத்தனை வருஷமாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் வந்து கிச்சன் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்னா உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஸ்ட்ரக்சருக்கு உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து போய் அதுக்கப்புறம் வந்து அப்படியே அரைச்சி உள்ளே இருக்கிற எம் சாண்டு கூட அப்படியே பிளாஸ்டிக் மண் எம் சாண்டு ரெண்டுமே வந்து வெளியே வந்திருக்கு. உள்ளே வந்து வால் வரைக்கும் அந்த பிரிக் ஒர்க்கு கூட நனைஞ்சிருக்கு. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த கிச்சனோட அவுட்லைன் பைப்பு கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஃபுல் ஆகி ரொம்ப வருஷமாக ஆகி ஊறி ப்ராப்ளம் இருந்தது. இதுக்கு முன்னாடி பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து ப்ராப்ளத்தை வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன், இப்படி வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து போட்டிருக்கோம் அப்படின்றது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டியூப் வச்சு நாங்கள் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த டியூப் வச்சு போடணுன்ற அவசியமே வந்து கிடையாது, போட்டாலும் கூட நல்லது தான். பட் என்னென்னா பட்ஜெட் வைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் புது வீட்டுக்கு வந்து போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டியூப் பைப்லைன்லாம் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம், பழசு கூட பண்ணிக்கலாம். பட் என்னென்னா நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து வீடு கட்டும் போதே வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா அது மேலே வரைக்கும் வந்து ஃபார்ம் ஆகாமல் கீழே வந்து ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் தனியாக ஒரு மாடுலர் கிச்சன் வந்து நீங்கள் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். ஃப்ளோரோட டெப்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் வந்து இது பண்ண முடியும். ஒரு 1 inch ஒரு 1.5 inch திக்னஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இதில் முடிக்க போகிறோம் அப்படின்னா முடிக்க முடியாது. இதில் இந்த பைப்பே வந்து பார்த்திங்கன்னா 12 mm இருக்கும். அதுக்கும் இதுக்கும் நம்ம ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். இந்த கலவை வச்சு நம்ம பேக் பண்ணவே முடியாது. திருப்பி அதுக்கும் இதுக்கும் எம்சாண்ட் பேபி சிப்ஸ் ஜல்லி அந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம மேலேயே வந்து டைல்ஸ் வந்து போட முடியும். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து ஒரு நாங்கள் எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வச்சு கொடுத்துருவோம், ஃபியூச்சரில் வந்து நீங்கள் திருப்பி ஃபில் பண்ணிங்கன்னா அது அப்படியே அந்த வாட்டர்ன்றது வந்து திருப்பி வெளியே வரணும் அப்படின்னா அந்த கெமிக்கல் இப்போ பேயர் கெமிக்கல்லாம் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு கெமிக்கல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கெமிக்கல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து நம்ம எங்கெங்கே பைப் லைன் வந்து போட்டிருக்கோமோ அது அப்படியே வந்து உள்ளே வந்து ஊறி மேலே வந்து வராத அந்தளவுக்கு ஃபார்ம் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கிச்சன் டைல்ஸ் வந்து டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணிட்டு தான் அதெல்லாம் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா இந்த கிச்சன் ஃப்ளோர் டைல்ஸ் வந்து போட்டுட்டு 7 feet வரைக்கும் நம்ம வால் டைல்ஸ் வந்து இதில் ஒட்ட போகிறோம். வால் டைல்ஸ் வந்து ஒட்டும் போது என்னென்னா ப்ரொசீஜராக வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். கேபினெட்ஸ் வந்து பேஸ் யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து ஒரு 2 feet வந்து வால் டைல்ஸ் ஒட்டி அதுக்கு மேலே வந்து நம்ம ஆல்ரெடி இப்போது 2 feet வந்து நம்ம என்ன டிசைன் டைல்ஸ் ஒட்ட போகிறோம் அப்படின்றது வந்து பிளான் பண்ணிக்கிட்டு மொத்தமாகவே அதுவே ஒட்ட தேவை கிடையாது. எங்கெங்கே வந்து நம்ம வந்து கேபினெட்ஸ் வந்து மறையுதோ அந்த இடத்துல வந்து பேசிக்கான டைல்ஸ் அப்படின்னா குவாலிட்டி வைஸ் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணி சொல்லலை. நீங்கள் நார்மலாக வந்து கிச்சன் ஃபுல்லாக எங்கெங்கே தெரியுதோ இப்போ நான் கிச்சன் டோர் வந்து ஓப்பன் பண்ண உடனே ரைட் சைடில் வந்து கொஞ்சோண்டு ஸ்பேஸ் வந்து தெரியும். அதுக்கப்புறம் யூட்டிலிட்டியோட பேக்ரவுண்டில் வந்து கொஞ்சோண்டு ஸ்பேஸ் வந்து தெரியும். அந்த இடத்துல வந்து நார்மலான டைல்ஸ் வந்து போட்டு மீதி இடத்துல அந்த 2 feet அந்த கிச்சன் கேபினெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 feet வந்து நம்ம கொஞ்சம் பிரைட்டாக வந்து கொடுக்கலாம். இதே டைல்ஸ் வந்து நம்ம எல்லா இடத்துல வந்து ஒட்டுறோம் அப்படின்னா அது ஒரு மாதிரியாகவே ஆகிடும், டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து வராது. ஏன்னா தேவையில்லாத இடத்துல வந்து இந்த டைல்ஸ் போடுற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம கிச்சனோட அந்த கவுண்டர் டாப்பில் 2 feet ஒட்டுறோம் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் ஹைலைட் பண்ணி இதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அப்போ தான் வந்து கிச்சனோட பிரைட்னஸ்ன்றது வந்து அதிகமாக இருக்கும். இதோட ஒர்க் ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கிச்சன் ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து போட்டுட்டு ஆல்ரெடி நான் வீடியோவில் கூட காமிக்கிறேன். பேஸ் யூனிட்னால் நம்ம கிச்சன் மேடை இருக்கு இல்லையா,
அந்த ஹைட் வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம டைல்ஸ் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து குவார்ட்ஸ் இல்லை கிரானைட் இல்லைன்னா நானோ அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 feet வந்து டைல்ஸ் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே என்ன மாதிரியதோ மறைகிற டைல் வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இது மேக் பண்ணோம். இந்த மாதிரி ஒர்க் வந்து ப்ராசஸ் வந்து நடக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா பேஸ் யூனிட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 feet வந்து நம்ம டைல்ஸ் ஒட்ட போகிறோம் அப்படின்னா இந்த கிரானைட்ன்றது வந்து உள்ளே இன்ஸ்டால் ஆகியிருக்கும். நீங்கள் உடச்சி உள்ளே வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அந்த 10 mm இருக்கும், அந்த 10 mm உள்ளே போய் திருப்பி அந்த டைல்ஸ் வந்து அந்த ஸ்டோனுக்கு மேலே வந்து கரெக்டாக லாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ன்றது வந்து வராது. அப்படின்னா வாட்டர் லீக்கேஜ், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் சீப்பேஜ் ஆகிறது, அதுக்கப்புறம் இந்த வுட்டு ஒர்க் ஃபிக்ஸ் பண்ணும்போது கூட பேக்கில் கூட டச் பண்ணாமல் ஃப்ளோரில் கூட டச் பண்ணாமல் ப்ராப்பராக வந்து பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலாம் நிறைய வந்து போட்டிருப்பேன், அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது வந்து உங்களுக்கு புரியும். இப்போது என்னோடய பேக்ரவுண்டில் வந்து வால் தெரியுதுங்க இல்லையா, இது ஃபுல்லாகவே வால் தான். அது இந்த ஒயிட் பட்டி வந்து பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து பிடிக்கல, அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிஓபி வந்து பார்த்துருக்காங்க. யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிஓபி வந்து பார்த்துருவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் பட்டி பார்த்துக்கலாம், இல்லை அதே தேய்ச்சி கூட நீங்கள் எதாக இருந்தாலும் கூட பண்ணிக்கலாம். அது வேறு, அதை பற்றி நான் பேச வரல. இப்போது பிளாஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து அதுக்கு மேலே வந்து பிஓபி வந்து பார்த்துருக்காங்க. அது கரெக்டாக பாண்டிங் ஆகாமல் இப்போது இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்குது, என்னோடய பேக்ரவுண்டில் வந்து தெரியுது இல்லையா, ஸ்மூத் சர்ஃபேஸ் இதெல்லாம் வந்து ஸ்க்ரப் பண்ணாமல் டைரெக்டாக அதுக்கு மேலேயே வந்து பிஓபி வந்து பார்த்துருக்காங்க. அதுவும் நான் கேட்டேன் எதுக்காக வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து இதோட அலைன்மெண்ட்டானது வந்து அதிகமாக இருந்தது பில்டர் வந்து கொடுக்கும்போது, அதனால் வந்து நான் பிஓபி வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னா அதுவே வந்து ப்ராப்பராக வந்து பிடிக்காமல் நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து இருக்கு. நாங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்ததுக்கப்புறமா தான் தெரியுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒர்க்கெலாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா இது வந்து ஒரு நாளில் வந்து முடி போகிறது கிடையாது, இது லைஃப் டைம் வந்து இருக்கிறதுனால இந்த மாதிரி பிஓபி பார்க்குறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் டைல்ஸ் ஒட்டிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வால் பிடிக்கலை அப்படின்னா இப்போலாம் பிவிசி பேனல்ஸ், அதுக்கப்புறம் அக்ரலிக், அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்மியாக முடிக்கணும் அப்படின்னா வால்பேப்பர்ஸே இருக்குது, ஒரு 5 years வரும், திருப்பி வந்து அது பிச்சு போட்டு திருப்பி வந்து நீங்கள் புதுசாக வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிஓபிலாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பிஓபி வந்து பிரிக் ஒர்க் வந்து பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேலே வந்து பிஓபி வந்து பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் பிளாஸ்டிங் ஒர்க் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் திருப்பி வந்து பிஓபி பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சன் வந்து பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி தான் வந்து கண்டிஷனான்றது வந்து வரும். அட்லீஸ்ட் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா அப்படி கிச்சனுக்குள்ளே வந்து பார்க்க தேவை கிடையாது. ஆக்சுவலாக வந்து நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள், இவங்க சீலிங்லேயே கூட பார்த்துருக்காங்க ஸ்மூத்தாக வேணும் அப்படின்றதுக்காக, ஸ்மூத்தாக வேணும் அப்படின்றதுக்காக பார்த்துருக்காங்க. அதோடு இது விடாமல் அதுக்கு மேலே வந்து வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. நான் அவங்ககிட்ட பேசினேன், அவங்க சொல்கிறது வந்து எனக்கு புரியல. பட் என்னென்னா எனக்கு நல்லா தெரியுது நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா எது எது எதுக்கு செலவு பண்ணணுமோ அப்படின்ட்டு அது செலவு பண்ணாமல் தேவையில்லாததுக்கெலாம் வந்து செலவு பண்ணி பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிச்சன் வந்து அந்தளவுக்கு வந்து மோசமாகி கூட்டு பண்ணியிருக்காங்க. நான் அவங்ககிட்டே சொன்னேன், அவங்களுக்கு இப்போ தான் வந்து புரியுது. நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்கன்னா அது தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இன்னும் நல்ல அமௌண்ட் இருக்குன்னா இட்டாலியன் மார்பிள்லாம் வந்து போட்டுக்காங்க. பெரிய பெரிய மாலுக்கெலாம் வந்து போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இட்டாலியன் மார்பிள்லாம் வந்து சைட்லாம் ஒட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி வந்து போயிடுங்க. அதெல்லாம் லைஃப் டைம் திருப்பி ரீபாலிஷ் பண்ணிக்கலாம். ரீபாலிஷ் ஒர்க் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து போயிடுங்க. இல்லை சீப்பாக முடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வால்லாம் பிடிக்கல அப்படின்னா வால்பேப்பர் அந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. இதுக்கு முன்னாடி கிரானைட் ஃப்ளோர் வந்து இருந்தது, கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். ஏன்னா அந்த கிரானைட் வந்து புரிஞ்சு எல்லாத்தையும் மேலே வந்து சிப்பாகி புரிஞ்சு வந்திருக்கு. இப்போது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரானைட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த கிரானைட்டோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஃப்ளோர் வந்து மேக்ஸிமம் தான் வந்து உடைச்சோம், ரொம்பலாம் உடைக்கலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி டைல் இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலேயே வந்து டைலு போடுறோம் அப்படின்னா ப்ராப்ளம் ஆகிடும், ஏன்னா சேம் வந்து திக்னஸ் வர்றதுனால. இது கிரானைட்டோட திக்னஸ் வந்து 15 mm வந்து வர்றதுனால நம்ம வந்து லைட்டாக அந்த கலவை அந்த சர்ஃபேஸ் வந்து நம்ம லெவல் பண்ணிக்கிட்டு மீதி ஏரியாவில் வந்து உடைச்சோம். ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ளோரே வந்து பார்த்திங்கன்னா லெவலாக இல்லை, இந்த சைட்லாம் ஃபுல்லாத்தையும் உடைச்சோம். உடச்சதுக்கப்புறமா தான் இதோட இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சர்ஃபேஸ் வந்து கம்மியாக இருக்கும், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அதிகமாக இருக்கும். அதை நம்ம லெவல் பண்ணி தான் வந்து
பண்ணுறோம். அந்த கிச்சனோட ஓவரால் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி, யூட்டிலிட்டி கிச்சன்ன்றது வந்து நம்ம வுட் ஒர்க் வந்து பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் யூட்டிலிட்டி கிச்சன்ன்றது வந்து தனியாக டிவைட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். இப்படி வந்து நீங்கள் ஓவராலாக வந்து ஒரு லாங் வியூவிலேருந்து பார்க்கும்போது மொத்தமாக வந்து ஒரு பிளெயின் ஏரியா கிச்சன் ஏரியா மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிச்சன் ஃப்ளோர் டைல்ஸ் வந்து எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங். இதில் வந்து 2x4 வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் கிச்சன் ஃப்ளோரில். இதில் வந்து 2x2 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி, இதில் வர்றது கிச்சன் ஃப்ளோர் டைல்ஸ் வந்து வரும். இந்த கிச்சன் ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4x2 இட்டாலியன் மார்பிளில் இருக்கும், ஃபினிஷிங்கில் இருக்கும். பட் என்னென்னா கிரே கலர், இதோட கிரைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். இது எல்லாமே ரேண்டம் டிசைனில் தான் வந்து இது இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நார்மல் கிரானைட் வந்து இருந்தது, அது நம்ம எடுத்துகிட்டு தான் இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோர் டைல்ஸ்ன்றது வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அதோட ஓவரால் டைல்ஸ் லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஒரு 4x2 ஃபினிஷிங் வந்து பார்க்குறீங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஃப்ளோரிங் வந்து போடும்போது உங்களுக்கு லாங் வியூலேருந்து ரொம்ப ஏரியா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து மாடுலர் கிச்சன் வந்து நம்ம ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஸ்பேஸ் வந்து கம்மியாகிடும். அதனால் நீங்கள் 2x2 போட்டாலும், 2x4 வந்து போடாமல் 2x2 வந்து போட்டாலும் பெரிய டிஃப்ரென்ஸ்ன்றது இல்லை. பட் என்னென்னா சென்டரில் வந்து உங்களுக்கு ஜாயின்ட்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும். 4x2 2x2 வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஜாயின்ட்ஸ் மீன்ஸ்னால் இது இந்தோட டைல்ஸோட எண்டாகிற இடம், இந்த டைல்ஸோட சைஸே வந்து கம்மியாகிறதுனால உங்களுக்கு ஜாயின்ட்ஸ்லாம் வந்து அதிகமாகிடும். அதுவே 4x2 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இது இதில் டபுளாக இருக்கும், இதில் வந்து சிங்கிளாக இருக்கும் அதோட ஜாயின்ட்ஸ்லாம். ஏன்னா ஜாயின்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதில் தான் அழகே வரும். இன்னொன்று என்னென்னா மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமான ஜாயின்ட்ஸ் டைல்ஸ்லாம் வந்து போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும்.